புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. சவால் என்ற வார்த்தைக்குள்ளேதான் வாசல் என்ற வார்த்தையும் ஒளிந்து கிடக்கிறது. நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் தான் உங்கள் எதிர்காலத்தின் வெற்றி கதவுகளை திறக்க போகின்ற திறவுகோள். ஆக சவால்களை கண்டு சளைத்துக் கொள்ளாமல் வீரநடை போடுங்கள். வெற்றி உங்கள் அருகே வந்து கை கட்டி நிற்கும். அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து நிபுணர் திரு அருக்காணி ஏ ஜெகநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4596-9595. வணக்கம் சார். புதியகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். சார், இப்போ நாங்கள் வந்து ஒரு இடம் வாங்கிட்டோம். அந்த இடத்துல நாங்கள் ஒரு வீடு கட்டணும். அதுவும் உங்களுடைய வாஸ்து ரீதியாக ரொம்ப பக்காவா எங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு வீடா அது அமையும் அப்படின்னா அதற்குரிய வழிகள் என்ன? இப்போ நீங்கள் அந்த வீடு கட்டுறோம். இந்த இடத்துல வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த புது அந்த வீடு கட்டக்கூடிய மனைக்கோள் அந்த பூஜை போடுவது வந்து மிக சிறப்பான ஒரு அம்சம். அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வந்து கற்பப்பேழை 9 பாகங்களாக இருக்கக்கூடிய ஒரு பெட்டியை செய்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நவதானியங்கள் அதே போல் வந்து இந்த ஐம்பொன் போன்ற விஷயங்களை உள்ளே வைத்து அதை மூடி அந்த வீட்டோட மனை இருக்கக்கூடிய அந்த மூளை விட்டங்களுக்கு சிக்காத ஒரு இடத்துல வந்து அதை கீழே பதிச்சு அந்த பூஜையை தொடங்குவாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த ஒரு அவசர உலகம் அதே போல் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் அது மாதிரி செய்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு பணி. அதை விடுத்து இப்போ பாலக்கோள் பாலுள்ள மரங்களை வைத்து பாலக்கோள் செய்து அதை வந்து ஒரு 3/4 அளவுள்ள ஒரு குழியை வெட்டி ஒரு 1 ஆழத்தில் அதை வெட்டி இது போல் இந்த குளத்தின் மண் அதே போல் வந்து ஆற்றின் மண் அதே போல் வந்து நண்டு வலை என்று சொல்லக்கூடிய அந்த ஓடை மண் இந்த மாதிரி மண்கள் எடுத்து அதே போல் கங்கை தீர்த்தம் அதே போல் காசியினுடைய கங்கை தீர்த்தம் அதே போல் நம்முடைய காவேரி தீர்த்தம் இந்த தீர்த்தங்களை கலந்து கோமுக தீர்த்தம் இந்த எல்லாம் கலந்து அந்த ஜலத்தை தான் அந்த வந்து அந்த அந்த பாலக்கால் பூஜையில் கலந்து உள்ள நான் வந்து உபயோகப்படுத்தணும். வேறு ஏதாவது இந்த அதை வந்து ஒரு முறையாக செய்யும் பொழுது ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வந்து வாழும். கண்டிப்பாக சார், மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம். நினைக்கும் போது அது வாஸ்து தவறுகள் இருக்கிற பட்சத்துல எல்லாமே பரிகாரம் பண்ணிட்டோம். வடமேற்கு சரியில்லைன்னாங்க. சரி, ஆண்டாள் வாஸ்துல கூட சொன்னாங்க திருப்பூரூர் போயிட்டு வாங்க அப்படின்னு. ஒரு 2-3 வாட்டி போயிட்டு வந்து மொட்டெல்லாம் அடிச்சு எல்லாம் பண்ணிட்டோம். சரி, அது இது வடமேற்கு சரியில்லைன்னாங்க. அதுக்கு விளக்கேத்திட்டு இருக்கேன் வடமேற்கு திசையில உள்ள வீட்டுக்குள்ள. சரி சரி, ஒரு அகல் விளக்கு ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன் டெய்லி சாயந்தரத்துல. சரி, வடமேற்குலயும் இருக்கு வடகிழக்குலயும் இருக்கு, நான் விளக்கேத்திட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ள. அது வந்து தவறுங்கம்மா. இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த நீங்கள் இன்னும் அந்த தவறை வந்து சரி பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். சரி பண்ணியிருந்தால் நீங்கள் இன்னைக்கூடிய விஷயம் நடந்துவிடும். அல்லது அந்த வீடு ஒரு சரியான ஒரு வாஸ்தவமைப்பில் இருக்கும் பொழுது அந்த வீடு அடுத்த கட்ட உங்களுக்கு வந்து பயணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது எங்காவது ஒரு சின்ன தவறுகள் இருக்கிறது, அந்த தவறுகளை சரி செய்யும் போது நீங்கள் நினைக்கூடிய விஷயம் நடக்கும்மா. நன்றி, வாஸ்துவின் துணையோடு வளமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கு. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? வடமேற்கு பக்கம் வாயு மூலையில பாத்ரூம் இருக்கு பிளஸ் டாய்லெட் ரெண்டும் இருக்குது. சரி, அது நல்லதுதான், சரியான அமைப்பு. என்ன அதோட வீட்டோட நேர்கோட்டில் இருக்கும் போது சரி, அதாவது ஏதாவது உள்ள வெளியே அந்த வீட்டை விட வெளி மேற்கு புறத்துல போகும்பொழுது அது வாஸ்து ரீதியாக தவறுகளாக போய்விடும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது நல்லது தான் ஐயா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? பாண்டிச்சேரியில் ஜனார்த்தன் பேசுறேன் மேடம். சார் சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. ஜனார்த்தன் சார் வணக்கம். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார், நமக்கு வீடு வந்து தெற்க வாசப்படி வீடு சார். சரி சார், இதுல வந்து இந்த செப்டி டேங்கு எந்த திசை இருந்தா சிறப்பானது சார்? வடமேற்குல தான் இருக்கணுங்க ஐயா. வடமேற்குல சிக்காத அமைப்பா இருக்கணும். சிக்காத அமைப்புங்களா இருக்கணும். ஆமா ஆமா.
சார், அந்த வாசு பாக்குறவங்க கிட்ட என்ன சார் அவங்க கேட்டா அவங்க குடிச்சு கொடுக்கறத கரெக்டா இருக்குங்களா சார்? கரெக்டாக இருக்கு. நீங்க அது சரியான நபர்கள் சொல்லும் பொழுது சரியா இருக்கும் ஐயா. சரி, இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பரீட்சை நேரம் அப்படின்னே சொல்ல இல்லைங்க, டென்ஷன் ஹைல இருக்கும். இந்த நேரத்துல வந்து நாங்க எந்த இடத்துல எங்க பிள்ளைகள் உட்கார்ந்து படிச்சாக்க கல்வியில சிறப்பா இருப்பாங்க, எக்ஸாம்ல 100 மார்க்ஸ் வாங்குவாங்க? நல்ல கேள்வி. இப்ப இந்த இடத்துல கல்வி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம முன்னோர்கள் 100 வருடங்களுக்கு முன்னாடி திண்ணை பள்ளிக்கூடங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த திண்ணை பள்ளிக்கூடத்துல திண்ணைன்னு சொன்னாலே பிள்ளையார் கோயிலோட திண்ணை. இப்போ இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான விஷயம், விநாயகர் பெருமான் ஒரு 100 வருடங்கள் பழமையான ஒரு ஆலயம் இருக்கும் பொழுது அதை வந்து நம்ம எளிதாக கண்டுபிடிக்க முடியும். ஒரு பெரிய ஒரு அரச மரம் இருக்குன்னா, மிகப்பெரிய மரம் இருக்கும் பொழுது அதற்கு கீழ் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் வந்து ஒரு அற்புதமான விஷயத்தை அந்த இடத்துல கல்வியில் கொடுப்பார். இப்போது விநாயகர் என்று சொன்னாவே வந்து நம்ம வந்து யானை, யானைன்னு சொல்லும்போது குரு, கல்விக்கு குருவாக இருக்கக்கூடிய நவகிரகத்தில் குருவோட அம்சம், குருவோட வாகனம்னு சொன்னால் யானை. அப்போது இந்த ரெண்டும் இணைந்த விஷயந்தான் விநாயகர் பெருமான். விநாயகர் பெருமானோட அந்த வழிபாடை செய்யும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு கல்வியை வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதே போல் வீட்டில் வடகிழக்கு பகுதியில் வடக்கு நோக்கி அமர்ந்து படிக்கும் பொழுது ஒரு அற்புதமான கல்வியை வந்து பெற முடியும். இந்த விநாயகர் பெருமாள் வழிபாடு என்பது காலையில் 6 to 7 மணி காலையில் செய்யும் பொழுது ரெகுலராக அருகம்புல் மாலை, அது அருகம்புல் மாலை வந்து விநாயகருக்கு கொடுத்து அதை வந்து நம்ம செய்யும் பொழுது ரெகுலராகவே இதை வாரம் வாரம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கல்வியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். குழந்தைகள் இந்த 6 to 7 எழுந்துக்கலாம் அப்படின்னாக்க வேறு ஏதாவது ஆல்டர்னேட் டைம் இருக்கா சார்? கட்டாயமாக கொஞ்சம் சிரமம், மத்தியான நேரத்தில் 1 to 2 வைக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஆலயங்கள் வர்றதுங்கிறது ஒரு கடினமான பணி. 6 to 7 அதிகாலையில் எழுவுறது கூட ஒரு நல்ல விஷயம் தானே? கண்டிப்பாக சார், பல சுற்றுமங்கள் இதுக்குள்ளே உள்ளடங்கி இருக்கு அப்படின்னு புரியுது. ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? விஜயா கனகம் நட்சத்திரம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. விஜயாம்மா வணக்கம். நாங்க இப்ப வந்து எல்லையில இருக்கோம். சரி, எல்லையில இருக்கும்போது தெற்கு மாதிரி பார்த்த வீடு எவ்வளவு வந்தாலும் இது சரியாக மாட்டேன்னு. தெற்கு பார்த்த வீடுன்னு சொல்றீங்க? ஒரே வீட்டுல பிரச்சனை. அதான் தென்மே, உங்களுக்கு உங்க வீட்டுல தென்மேற்கும் வடமேற்கும் தவறு இருக்குங்கம்மா. அது என்ன தவறுன்னு பார்த்து நம்ம சரி செய்யும் போது நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனை இருந்து நம்ம வெளியே வந்துடலாங்கம்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ஹலோ, திருச்சியில இருந்து மாவையன். சொல்லுங்க சார், உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு இருந்தா அப்பதான் கொஞ்சம் தெளிவா பேச முடியும். சொல்லுங்க உங்க கேள்விகளை சார் கேளுங்க. மாவையன் சார் வணக்கம். சார், அக்னி மூலையில டாய்லெட் இருக்குமா சார்? கட்டாயமாக இருக்கக்கூடாது ஐயா. ஆமா, அது நெருப்புக்குரிய விஷயம். நெருப்புக்குரிய இடத்துல நீர் வைக்கும் பொழுது சில தவறுகள் வந்து நடக்கும். அது பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல தவறுகளாக அமைந்துவிடும். அழைப்பிற்கு நன்றி. இப்ப அக்னி மூலையில் இருக்கக்கூடாதுன்னா அது எந்த திசையில் இருக்கலாம் சார்? வடமேற்கு தான். கழிவறை என்னும் போது அது உள்பகுதியா இருந்தாலும் சரி, வீட்டோட வெளிப்பகுதியா இருந்தாலும் சரி, வடமேற்கு மட்டுமே பொருத்தமான இடம். சரிங்க சார், இப்போ ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல எந்தெந்த அறைகள் எந்தெந்த திசையில இருந்தாக்க அங்க இருக்கிறவங்க சந்தோஷமா வாழ முடியும்? இப்போ தென்மேற்குல படுக்கையறை இருக்க வேண்டும். அதே போல வடமேற்கு மற்றும் தென்கிழக்குல ஒரு சமையலறையை ஏற்படுத்த வேண்டும். அந்த சமையலறையுடைய உணவு அருந்தக்கூடிய அறை பார்த்தீங்கன்னு சொன்னா மேற்கு பகுதியிலும், அதே போல அதனோட வடக்கு பகுதியில் இருப்பது சிறப்பு. வடகிழக்கு பகுதியில் அதிக இடங்களை வந்து பெரிய இடங்களாக, ஒரு காலி இடங்களாக எந்த பொருளையும் வைக்காம வைக்கும் பொழுது ஒரு சிறப்பான வாழ்க்கை. சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசவும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? நாங்கள் வாணி பேசுறோம். அம்மா எங்கிருந்து கால் பண்றீங்க? வாணி. வாணி அம்மா எங்கிருந்து கால் பண்றீங்க? நாங்க சேலத்துல இருந்து பண்றோங்க. ஓகே வாணிமா, உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. சார் கிட்ட உங்க கேள்வி கேளுங்க. வாணி மேடம் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. நாங்க வந்து சேலத்துல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க. நாங்க இப்ப இருக்கிறது கிழக்கு வாசல்ல இருக்கிறோம் சார். சரி, எவ்வளவு வந்தாலும் வருமானமும் பத்த மாட்டேங்குதுங்க சார். குழந்தைங்களோட உடல்நிலையும் பாதிப்பாகவே இருக்குதுங்க சார். அது அந்த கிழக்கு வாசல் சொல்றீங்க. கிழக்கு வாசல் இந்த வாயில் வந்து எந்த இடத்துல இருக்குங்க? வடக்கோட்டி இருக்கா அல்லது இப்படி மத்திய பகுதியில் இருக்கா? எப்படி எதுலங்க சார் அந்த கிழக்கு வாசல் சொல்றீங்க இல்லையா? அந்த வாயில் வந்து வடக்கு ஒட்டி இருக்கா அல்லது மத்திய பகுதியில் இருக்கா? கிழக்கோட மத்திய பகுதியில் இருக்கு. மத்திய பகுதியில் இருக்கு. அது அது தவறுங்கம்மா. அதை கொஞ்சம் நீங்க மாத்தணும். வடகிழக்கு பகுதியில் வர்ற மாதிரி நீங்க அமைச்சுக்குங்க. ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்க முடியும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்மா, யார் பேசுறீங்க? முனியாண்டி. சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். பொம்பளை பிள்ளை
வடக்கு வாச வீடுங்க சார், ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னா எந்த மாதிரி கஷ்டம்? ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். அதான் எந்த மாதிரி கஷ்டம்னு கேக்குறேன். அதாவது பொருளாதார கஷ்டம், பிள்ளைங்க படிக்கலங்க சார், ஒருங்க உடம்புக்கு சரியில்லாம ஆகுதுங்க சார். சரி, ஐயா என்ன பண்றாங்க? சரி, அப்ப உங்க அதாவது கழிவுநீர் தொட்டி இருக்கு இல்லையா, அந்த இது பாத்ரூம் போட்டிருக்கீங்க இல்ல, அந்த அது எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்குது? அது வந்து தெற்கு முனையில இருக்குங்க சார். ஆமா, அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிருங்களேன், அதை க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க, கட்டாயமா நல்லது நடக்கும் உங்களுக்கு. சார், தொழில் செய்வதன் நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா லாபம் ஈட்டுவது தான் இல்லைங்களா? எல்லாருமே அப்படிதான் அந்த நோக்கத்தோடு தான் தொழில் தொடங்குவாங்க. நாங்கள் தொடங்குற கடைகளும் தொழிற்சாலைகளும் உங்க வாஸ்து ரீதியாக எப்படிப்பட்ட அமைப்புல இருந்தாக்க எங்களுக்கு பணம் கூறைய பிச்சுட்டு கொட்டும். நல்லா சொல்லி கேட்டிருக்கீங்க. தொழிற்சாலை அப்படின்னு சொன்னாமே வந்து ஒரு 100 நபர்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த வாழ வைக்கக்கூடிய விஷயங்கிறது, அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த வகையில் ஒரு தொழிற்சாலை நீங்கள் அமைக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த கட்டிடங்களை வந்து எக்காரணம் கொண்டும் ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே அதிகபட்சமாக அமைக்கக்கூடாது. இப்போ அந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே அமைக்கக்கூடாது. இந்த இடத்துல அந்த நீள அகலங்கள் மனையடி சாஸ்திரத்துக்கு, ஆயாதி குழி பொருத்தத்துக்கு, அந்த சோடசமனை பொருத்தத்துக்கு பொருந்தக்கூடிய அமைப்பு, ஆயமும் அதை விரயம் குறைவாக ஆயம் என்று சொல்லக்கூடிய ஆயாதி அந்த பெருகக்கூடிய அமைப்பு வந்து இருக்கிற அமைப்பில் அமைக்கும் பொழுது, அதே போல் அந்த வயது அந்த தொழிற்சாலையோட வயது பொருந்தி இருக்கக்கூடிய அமைப்பில் அமைக்கும் பொழுது தலைமுறைகளை கடந்து, இப்போது நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா 99 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் எழுதுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு 33 வருடங்கள் ஒரு தலைமுறைன்னு சொல்கிறோம். அந்த தலைமுறை 3 தலைமுறை கடந்து நிற்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கட்டிடத்துக்கு பொருத்தம் அவசியம். ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க, யார் பேசுறீங்க? அவருக்கு நேரம் இணைப்பில் இல்லை. சார், இப்போ நம்ம படிக்கும் அறை வந்து எப்படி இருக்கணும், எந்த திசையை நோக்கி உட்கார்ந்து படிக்கணும்னு சொன்னீங்க சார். இந்த நிறங்கள், வண்ணங்கள், கலர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு கட்டாயமாக உண்டு. ஓகே, அது எந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருந்தாக்க அந்த ரூம்ல வந்து நல்லா படிக்கும். நம்மளுடைய வாஸ்து சாஸ்திரத்துல ஆதி காலத்துல இந்த முறை இல்லை என்று சொன்னாலும் கூட, நவீனத்துல அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் நம்ம என்னை பொருட்களுடைய வாஸ்து நிபுணர்கள் அதை வந்து அதை டெவலப் பண்ணி இந்த மாதிரி நிறங்கள் தான் இருக்கணும்னு ஒரு முறையை வகுத்து வச்சிருக்கிறோம். அந்த வகையில் அந்த சிகப்பு, இளம் சிகப்பு அப்படிங்கு சொல்லக்கூடிய விஷயம் சமையல் அறையில் வைத்துக் கொள்ளலாம். அதே போல் தென்மேற்கு பகுதியில் நீலக்கலரில் லைட் நீலக்கலர் இருக்கிற மாதிரி அமைப்பு, அதே போல் வடகிழக்கு பகுதியில் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறங்கள், வீட்டோட வெளிப்புற பகுதிகளுக்கு வெள்ளை நிறங்கள் அடிப்பது சிறப்பு. அது அந்த பார்டர் அமைப்பு கூட, அந்த ஒரு கட்டங்க பார்டர் வரும்பொழுது அந்த பார்டர் அமைப்பு அவர்களுக்கு பிடித்த நிறங்களை வந்து அடித்துக்கொள்வது தவறு கிடையாது. அனைவருக்கும் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். ஒரு நேர இணைப்பு இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க பொன்னேர்ல இருந்து முருகம்மா பேசுறேம்மா. அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. முருகம்மா வணக்கம். தெற்கு வாசப்படி இருக்குமா? தெற்கு வாசப்படி, கிழக்கு வாசப்படி? சரி, தெற்கு வாசப்படி, கிழக்கு வாசப்படிங்க. தொடர்ந்து பேசுங்கம்மா. ஹலோ அம்மா, அம்மா கேக்குதுங்க, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. ஹலோ, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. அவங்க கேக்குறாங்க தெற்கு வாசப்படி, கிழக்கு வாசப்படின்னு சொல்றாங்க. அந்த வாசப்படி வந்து தெற்கு வாசப்படியா இருக்கிற பட்சத்துல கிழக்குட்டி இருக்க வேண்டும். அதே போல கிழக்கு வாசப்படி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வடக்குட்டி இருக்க வேண்டும், அது இருக்கிறது சிறப்பு. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் முருகேசன் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. முருகேசன் சார் வணக்கம். வணக்கம் சார், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், சொல்லுங்க. பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, எங்களுடைய வாழ்த்துக்கள். சொல்லுங்க சார, இது வீட்டுல வந்து நிறுதி பாகத்துல கடை இருக்கு சார், அப்படி இருக்கலாமா சார்? இருக்க கூடாது ஐயா, நான் டெய்லர் வேலை செய்யறேன். அது இருக்க கூடாது, தவறு, மிகப்பெரிய தவறு. அதை கொஞ்சம் நீங்க மாத்திக்கீங்க. ஒரு தனியா ஒரு வாடகை எடுத்து கூட போயலாம். அந்த தென்மேற்கு மூலைய நீங்க கட்டாயம் வந்து மூட வேண்டும். நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? இணைந்திருக்கும் போது அவங்க எப்படி வாஸ்து பார்க்கணும்? அது மிகப்பெரிய தவறு. இப்ப இந்த இடத்துல வந்து அவங்க வந்து மேற்கு புற சாலையா இருக்கிறது, அவரு சார் பேசுறாங்க. பேசும்போது மேற்கு புற சாலையா இருக்கிறதுனால தென்மேற்கு பகுதியில் ஒரு திறந்த அமைப்பை ஏற்படுத்தி கடையை வந்து அமைச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய தவறு. அந்த இடத்துல வேணா ஒரு வேலை பண்ணலாம். என்ன பண்ணலாம், அந்த மனையை வந்து இரண்டாக பிரித்து அந்த கடை ஒரு அமைப்பாகவும் தனியா வீட்டுக்கு ஒரு அமைப்பாகவும் செய்யும் பொழுது ஒரு நல்ல வாழ்க்கை அவங்களால வாழும். எப்படி சார் இப்ப இருக்கணும், வீடு எந்த திசையில இருக்கணும், கடை எந்த திசை நோக்கி? வீடு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு திசையை வைத்துக் கொள்ளலாம், கடை வந்து மேற்கு திசையை வைத்துக் கொள்ளலாம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். வாஸ்து பகவான் குறித்த உங்களுடைய கருத்து?
வாஸ்து பகவான் அது யாரு? அது இது இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த 8x8 64 அப்படின்னு சொல்லுவோம், 8x8 64 சொல்லுவோம். அந்த 64 பகுதிகளில் ஒரு கற்பனையான ஒரு கதாபாத்திரம் தான் வாஸ்து பகவான். இந்த இடத்துல அதை வந்து என்னை போடக்கூடிய சில வாஸ்து நண்பர்கள் சொன்னாலும் அதை வந்து நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கிடையாது. அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ சார், நான் விஜயகுமார் பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்க விஜயகுமார் சார்? கரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டி கேளுங்க. விஜயகுமார் சார் வணக்கம். வணக்கம் சார. வணக்கம் சார். சார் நான் வாடகை வீடு சார் குடியிருக்கேன். சரி, கிழக்கு முன்ன நட படுக்கு முன்ன நட இருக்கேன். சரி, எங்க போனாலும் ஒரே பிரச்சனையாவே இருக்கு சார். வாடகை வீட்டுல இருக்க பட்சத்துல நம்ம பெருசா அந்த வாஸ்து பார்க்க முடியாது. நீங்க ஒரே ஒரு வேலை செய்யுங்க, வடக்கும் கிழக்கும் ஜன்னல் இருக்கிற அமைப்பா உங்களோட வீட்டில் நீங்கள் ஒரு வடக்கு பார்த்து வீட்டில் இருந்தால் கிழக்க ஒட்டியும், அதே போல் கிழக்கு பார்த்து வீடாக இருந்தால் நீங்கள் வடக்கொட்டியும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டுக்கு நீங்கள் போயிருங்க ஐயா. ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. மீண்டும் வேறு நிகழ்ச்சி வழியாக சந்திப்போம். நன்றி. இவ்வளவு நேரம் நாம வாஸ்து குறித்து தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. குட்டி இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம், இணைந்திருங்கள்.